அளப்பதையும் நிறுப்பதையும் குறைவாக ஆக்க வேண்டாம் என்று அல்லாஹால சொன்னான். குறைவாக ஆக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டால் அதோடு நின்று விடாது. அப்ப நிரப்பமாக செய்ய வேண்டும் இல்லையா, அதுக்குள்ள இருக்குது. இருந்தாலும் வெளிப்படுத்தி அல்லாஹால தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா கௌமி என்னுடைய சமுதாயத்தினரே, அவுஃபுல் மிக்யால வல் மீசான பில் கிஸ்தி, அளப்பதையும் நிறுப்பதையும் நீங்கள் நிறைவாக செய்யுங்கள், நியாயமான முறையிலே. பில் கிஸ்த், நியாயமான முறையிலே. அளப்பதையும் நிறுப்பதையும் அவுஃபு என்று சொன்னால் நிரப்பமாக செய்யுங்கள், சரியாக நிறுத்துக் கொடுங்க, சரியாக அளந்து கொடுங்க. கிஸ்து என்று சொன்னால் நீதமான முறையில் என்றால் கொஞ்சம் அதிகமாகவாவது நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர குறைவுபடுத்தி விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜின் வர்ஜிஹ் என்பதாக ஒரு வாசகத்தை, சுருக்கமான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள் வியாபாரிகளுக்கு. நிறுத்து கொடு, கொஞ்சம் அதிகமாக கொடு. தராசு பிடிச்சா அப்படின்னு சொன்னா நேரா நின்றுச்சு, ஒரு கிலோ கல் வைக்கிறார், ஒரு கிலோ சரக்கு ஒரு பொருளை போடுறார், ஒரு கிலோ பொருள் ஒரு கிலோ கல் இருக்குது, நேரா தராசு முள்ளு நேரா இருக்குது. இது கிஸ்த் என்று சொல்லலாம். இருந்தாலும் அந்த கிஸ்த் என்பது, நியாயம் என்பது சரியாக வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருள் இருக்கக்கூடிய பக்கமாக கொஞ்சம் அதிகமாக அந்த முள் சாய வேண்டும். அதுதான் வர்ஜிய என்பதனுடைய அர்த்தம். ஜின் நிறுத்து கொடு, வர்ஜிய கொஞ்சம் சாய விடு, அந்த முல்லை சாய விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே அல்லாஹ் தஆலா இங்கே கிஸ்த் என்ற வார்த்தையின் மூலமாக குறிப்பிடுகின்றான் என்று விளக்குகின்றார்கள். அவுஃபுல் மிக்யால வல் மீசான, மிக்யாலையும் மீசான் தரா, அதாவது அளப்பதையும் நிறுப்பதையும் நிறைவாக செய்யுங்கள் நீதியாக. இப்படி குறைவாக நிறுத்து கொடுத்து அதிலிருந்து பணம் சம்பாதிச்சு அதை சாப்பிட்டுட்டு தொழுகிறார், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. துவா கேட்கிறார், துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹஜ்ஜு செய்கிறார், ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஜகாத் கொடுக்கிறார், ஜகாத் ஏற்று ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. தான தர்மங்கள் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது, எதுவுமே ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான தர்மத்தை பற்றி சொல்லும், இன்னல்லாஹ தய்யிப் லா யக்புலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன், பரிசுத்தமான பொருளை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான், அது அல்லாத ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால இதுவெல்லாம் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லுவது, உலக மக்கள் அனைவருக்கும் படிப்பினையாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்பதற்காகவே அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகின்றான். சரி, நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று ஒரு நிபந்தனையை போடுகின்றார்கள். மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கப்படக்கூடிய அந்த நிரந்தரமான பொருள் இருக்கின்றது, அதுதான் சிறந்தது. அல்லாஹ்விடத்தில் கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய சட்டப்படி நடந்து, ரசூலுடைய சட்டப்படி நடந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருள் தான் உங்களுக்கு சிறந்தது என்பதை நீங்கள் விளங்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அடுத்து சொன்னார்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த சொல்ற வேலை மட்டும்தான் எனக்கு, நீங்கள் ஹலால் செய்கிறீங்களா ஹராமா செய்கிறீங்களா எப்படி சம்பாதிக்கிறீங்க அப்படி உங்கள் கடையிலெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு நான் பார்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு கிடையாது, சொல்ல வேண்டிய பொறுப்பு தான் என்னுடையது. ஒமா அனா அலைக்கும் பிஹஃபீல், நான் உங்களின் மீது பாதுகாப்பாளனாக இல்லை, நான் பாதுகாப்பாளன் அல்ல. உங்களை கண்காணிச்சுக்கலாம், நீங்கள் அளவில் நிரப்பமாக அளக்குறீங்களா குறைச்சி அளக்குறீங்களா நிறுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் முடியாது, பார்த்துக்கிட்டு இருக்கிறவும் கூடாது. அந்த வேலை எனக்கு உள்ளதல்ல, என்னுடைய வேலை சொல்ல வேண்டியதுதான் என்று சொல்லுகின்றார்கள். நான் உங்களின் மீது பாதுகாப்பாளனாக இல்லை, கண்காணிப்பாளனாக இல்லை. நீங்க நல்லதை செய்யறீங்களா கெட்டது செய்யறீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படிங்கிறதெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய, பார்த்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலை எனக்கு இல்லை என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மக்களிடத்தில் இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள், சொன்னார்கள். இதெல்லாம் சொன்ன பின்னால நல்லதுதான் சொல்றாரு, சரி கேட்டுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி யாராவது சொன்னால் தான் வேலையே இல்லையா, அப்புறம் லேசாக முடிஞ்சு போயிடுமே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலு அவர்கள் சொன்னார்கள், யா ஷுஐப் அசலாத்துக்க தகுமுறுக்க அந்நத்துருக்க மாயாபுது ஆபாவனா, ரெண்டு விஷயத்த சொன்னாங்க. முதல்ல அல்லாஹ் மட்டுமே வணங்கணும் அப்படின்னு ஒன்று, அல்லாஹ் அல்லாத பொருளை வணங்கக்கூடாது, அது ஒரு சட்டம். ரெண்டாவது அளவு நிறுவையில் குறைவு செய்யாதீங்க, ரெண்டு சட்டம் சொன்னாங்க. இப்போ ரெண்டுக்கு பதில் சொல்கிறாங்க அவங்க, யா ஷுஐப் அசலாத்துக்க தகுமுறுக்க அந்நத்துருக்க மாயாபுது ஆபாவனா, எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி கொண்டிருந்தவற்றை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று உம்முடைய தொழுகை உமக்கு ஏவுகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக தொழுவாங்க, ஜனங்க எப்போ பார்த்தாலும் பார்க்குற நேரத்திலெல்லாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருப்பார்கள், அதனால் இது ரொம்ப அதிகமாக தொழுகிறவர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்குவாங்க, அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா கான அக்சரல் அம்பியா இ சலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகமே இருக்கின்றது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. நபிமார்களே ரொம்ப அதிகமாக தொழக்கூடியவர்,
ஆனால் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சிறப்பை அல்லாஹால தனிச்சிறப்பை வைத்திருந்தார், ஹுசூசியத். அதில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அவங்க கேட்குறாங்க, சொல்கிறாங்க, அசலாத்துக்க தகுமுறுக்க, உம்முடைய தொழுகை உங்களுக்கு ஏவுகிறதா? அன் நத்துருக்கமா யாபுது ஆபாவுனா, எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி கொண்டிருந்த ஒன்றை நாங்கள் விட்டு விட வேண்டும் என்று உங்களுடைய தொழுகை உங்களுக்கு ஏவுகின்றதா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தொழுகிறீங்களா? அந்த தொழுகை தான் சொல்லிச்சா, நாங்கள்லாம் அந்த நீங்கள் நாங்கள் வணங்கக்கூடியதெல்லாம் விட்டுறணும், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு. அதாவது சொல்கிறது பரிகாசமாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். என்ன நிறைய தொழுகிறீங்களா, உங்கள் தொழுகை தான் சொல்லிச்சு போல இருக்கு அப்படி அப்படிங்கிற கிண்டலாக சொல்கிறாங்க அவங்க. அல்லது தொழுகை தான் உங்களுக்கு ஏவுகின்றதா என்று சொன்னால், தொழுகையை கொண்டு கருத்து தீன், மார்க்கம், உங்களுடைய மார்க்கம் இப்படி ஏவுகிறதா, சொல்லி காட்டுகின்றதா, கட்டளை இடுகின்றதா என்று அவர்கள் கேட்டார். இன்னும் அன் நஃபாலஃபி அம்வாலினா மானஷா, ரெண்டாவது சொன்னாங்க பாருங்க, அதுக்கு பதில் சொல்றாங்க, சொல்றாங்க, எங்களுடைய பொருள்களிலே நாங்கள் விரும்பியதை நாங்கள் செய்ய வேண்டும், செய்வோம் என்பதையும் அந்த தொழுகை தடுக்கின்றதா? அவ் அன் நஃபாலஃபி அம்வாலினா மானஷா, எங்களுடைய பொருள்களிலே நாங்கள் விரும்பியதை நாங்கள் செய்வதற்கு உங்களுடைய தொழுகை தடை செய்கின்றதா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் சம்பாதிக்கிறேன் சொல்றாங்களே செலவு, நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன், நீ யார் என்ன கேட்குறதுக்கு? என்னங்க இந்த மாதிரிலாம் இஸ்ராஃபாக செலவு பண்ணாதீங்க, ரொம்ப அதிகமாக செலவு பண்ண, நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன், நீ யார் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் செலவு பண்ணுறோம், நீ என்ன கேட்குறது அப்படின்னு சொல்கிறாரு. அதைத்தான், உம்முடைய தொழுகை இப்படி ஏவுகின்றதா? அன் நஃபாயில ஃபி அம்பாலினா மானஷா, நாங்கள் விரும்பியவாறு எங்களுடைய பொருளிலே நாங்கள் செய்வதற்கு உம்முடைய தொழுகை தடை செய்கின்றதா, ஏவுகின்றதா என்று கேட்கின்றார். அப்போ நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் செலவு பண்ணுறோம், நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு இன்னக்கல் அந்தல் ஹலீமுர் ரஷீத் என்று ஒரு வாசகத்தை சொல்ல, நிச்சயமாக நீர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ரொம்ப பொறுமையான ஆள் நீ. இது கிண்டலாக சொல்கிறாங்க, பரிகாசமாக சொல்ற, இவர் ரொம்ப பொறுமையான ஆளுப்பா, என்ன செஞ்சாலும் ஒருத்தர் ஒன்றும் கேட்டுக்கவே மாட்டார் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கிண்டலாக சொல்ற அது மாதிரி சொல்கிறாங்க. இன்னக்கல் அந்தல் ஹலீம், ரொம்ப சாந்தமானவர், ரொம்ப பொறுமையானவர், அர் ரஷீத், நேர்வழி உள்ளவர், நேர்வழியில் நடக்கக்கூடியவர் நீர், அதனால உங்களுக்கு நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சாந்தமா பொறுமையா இருக்கிறதோ நேர்வழியில போறதோ அதெல்லாம் நமக்கு பிடிக்காது என்று சொல்லுகின்றார். அல்லது அந்தல், இது வந்து கிண்டலாக சொன்னார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த அர்த்தம், நேரடியா ஹலீமுக்கு இந்த அர்த்தம் தான், அரபியில ரஷீதுக்கு அந்த அர்த்தம் தான், இப்ப சொன்ன அர்த்தம் தான். ஹலீம்னா ரொம்ப சாந்தமானவர், அர் ரஷீத் அப்படின்னு சொன்னா நேர்மையாளர், நேர்வழி நடக்கக்கூடியவர் என்பதாக பொருளாகும் இந்த அர்த்தம். அல்லது அல் ஹலீமுர் ரஷீத் என்ற அந்த ஹலீம் ரஷீத் என்ற வார்த்தைக்கு அவர்களுடைய பாஷையில, அவங்களுடைய பாஷையில ஒரு அர்த்தம் இருந்துச்சான், அந்த அர்த்தப்படிக்கு சொன்னார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அர்த்தம் என்னன்னு கேட்டால், அஸ் சஃபீஹ், அல் அஹமக்கு அஸ் சஃபீஹ் என்பதாக, மடையன், ஹலீம் என்பதற்கு மடையன் என்பதாகவும், ரஷீத் என்பதற்கு சஃபீஹ், அதுக்கும் ரொம்ப அதாவது குறை, மந்த புத்தி உள்ளவன் என்ற அர்த்தம் இருக்கின்றது, அந்த அர்த்தத்தில் சொன்னார்கள் என்பதாகவும் கூறி, மதியனுடைய அந்த நாட்டுடைய அகராதியிலே அந்த பாஷையிலே அல் ஹலீமுர் ரஷீத் என்பதற்கு அல் அஹமக்கு சஃபீஹ் என்பதாக அர்த்தம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. சரி, இப்போ அந்த அர்த்தம் வைக்கலாம்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது, தஃப்சீரில் சொல்கிறாங்க. இருந்தால் நமக்கு அல் ஹலீம் அர் ரஷீத் என்ற அரபி வார்த்தையில் சொன்னால் ரொம்ப பொறுமையாளர், சாந்தமானவர், அர் ரஷீத், நேர்மையானவர். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி இருக்கிறாங்க, நீங்கள் இப்படி இருக்கிறது எங்களுக்கு பிடிக்காது. அங்கே முதல்ல சொன்ன அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தில் சொன்னாங்கல்ல, நீங்கள் வந்து ரொம்ப நேர்மையான ஆள், ரொம்ப பத்தினித்தனமான ஆள், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது என்று அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். இங்கே ஒரு கருத்தை நாம் விளங்க வேண்டும். அதாவது, பொருள் சம்பாதிப்பது நம்முடைய உழைப்பின் மூலமாக, அறிவின் மூலமாக, நம்முடைய திறமையின் மூலமாக இருந்தாலும் கூட, வெளித்தோற்றத்தில் அல்லாஹ்தான் கொடுக்குறான், மனிதனுடைய திறமையிலையோ அறிவிலையோ சம்பாதிப்பது கிடையாது. மனிதன் வெளித்தோற்றத்தில் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், நான் ரொம்ப அறிவாக சிந்தித்து பார்த்தேன், சிந்தித்து செயல்பட்டேன், ரொம்ப திறமையாக செயல்பட்டேன், அதிகமாக உழைச்சேன், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், 14 மணி நேரம் உழைப்பு இருந்தது, அதன் காரணமாக இவ்வளவு பொருள் சேர்த்தேன் என்று மனிதன் சொல்லிக் கொள்ளுகின்றான். பொதுவாக எல்லாருமே வெளித்தோட்டத்தில் அப்படித்தான் சொல்லுவோம்.
அப்படி இருந்தாலும் கூட அந்த பொருள் அல்லாஹாலின் மூலமாக கொடுக்கப்பட்டதை தவிர மனிதன் தன்னுடைய திறமையால தன்னுடைய அறிவினால சம்பாதித்தது கிடையாது. அதனால அந்த பொருள் அல்லாஹாலாவுக்கு உரியது, அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படித்தான் செய்ய வேண்டுமே தவிர அல்லாத முறையில் அதை செய்யக்கூடாது என்பதையும் அல்லாஹாலா ஷோஹிப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வாசகத்தின் மூலம் நமக்கு விளக்கி தருகின்றான். பொதுவாக ஒரு விஷயம் சொல்லப்படும், தமிழில் சொல்லுவாங்க, அதாவது பொருளுடைய வகையில், பொருளுடைய விஷயத்தில் மனிதர்கள் நான்கு வகையானவர்கள் என்பதாக சொல்லுவான். நான்கு வகையார்கள். ஒரு மனிதன் சொல்றான், என்னுடைய பொருள் என்னுடையது, உன்னுடைய பொருளும் என்னுடையது அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்க, இவன் எப்படி உன்னுடைய பொருள் உன்னுடையது, என்னுடைய பொருள் என்னுடையது, உன்னுடைய பொருளும் என்னுடையது. இவனுக்கு பேர் அதர்மன், தர்மம் இல்லாதவன், நியாயம் இல்லாத. இன்னொருத்தன் சொல்றான், இன்னொரு வகையில் ஒருத்தன் சொல்றான், இப்படி என்னுடைய பொருள் என்னுடையது, உன்னுடைய பொருள் உன்னுடையது, உன் பொருள் நீ வச்சுக்க, என் பொருள் நான் வச்சுக்கிறேன். இவன் மத்திமன் என்பதாக சொல்லுவார்கள், என் நடுநிலையானவன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, என் பொருள் என்கிட்ட, உன் பொருள் வந்துட்டேன், போச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தன் சொல்றான், உன்னுடைய பொருள் உன்னுடையது, என்னுடைய பொருளும் உன்னுடையது அப்படிங்கிறான். இவன் தர்மன், ரொம்ப தர்மகர்த்தா, என் பொருளும் உன் பொருள் தான்ப்பா, எப்போ கேட்குறியோ கொடுக்குறேன், என்ன வேணாலும் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு வச்சுங்க. இவன் தர்மன் என்பதான் நியாயமானவன், அல்லது உத்தமன், ரொம்ப உத்தமமான மனிதன். இன்னொருத்தன் இருக்கிறான், மூணு அல்லாத இன்னொன்று என்ன வரும், இன்னொருத்தன் சொல்கிறான், என்னுடைய பொருளும் என்னுடையதல்ல, உன்னுடைய பொருளும் உன்னுடையதல்ல அப்படிங்கிறான். பின்ன யாருது, எல்லாம் அல்லாஹ்வோடது, இறைவனுடையது அப்படிங்கிறான். இவன் ஞானி, ஞானம் பெற்றவன் இவன் அப்படின்னு சொல்லப்படும் தமிழில். அதுபோல ஒரு மூமினான மனிதர் என்ன நினைக்கணும்னு கேட்டா, எனக்கு கொடுக்கப்பட்ட பொருள் எல்லாம், என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் என்னுடையதல்ல, அது அல்லாஹ்வுடையது. என் இடத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் என்னுடையதல்ல, அல்லாஹின் அருளால் கிடைத்தது, அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்து வைத்திருக்கின்றான், அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கின்றான் என்று ஒரு மனிதர் நினைத்தால் அந்த பொருளால் எந்த விதமான பிரச்சனையும் வராது. அது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, பிரச்சனை வராது. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லாவிட்டால் இருந்தால் செலவு செய்வார், இல்லாட்டிச்சுமா இருந்துருவார். அவ்வளவு அப்துல் கார் ஜீலானி குத்தசுல்லா சிறவல் அவங்க சொன்னாங்களா இல்லையா, அது மாதிரி பல தடவை சொல்லியிருக்கிறோம். கப்பல் கடைசி நாள காலத்தில் கப்பலில் சரக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க, கப்பல் சொந்தமாக இருந்துச்சு அவங்களுக்கு, கப்பல் போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் வந்து சொன்னார், அவங்க தங்களுடைய ஹான்காவில் இருக்கிறாங்க, மதரசாவில் இருக்காங்க, அல் மதரசத்துல் இஸ்லாமியா அப்படின்னு ஒரு பெரிய மதரசா வச்சு நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் படித்தாங்க, அதில் 10,000 மாணவர்கள் இருந்தாங்க. வந்து சொன்னாங்க, சரக்கு அனுப்பியிருந்தாங்க வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கு, உங்கள் சரக்கு போன அந்த கப்பல் வந்து கவிழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கே எல்லா போகும். கப்பல் போச்சுன்னா என்ன, கப்பலே போனாலும் கையை வச்சு கன்னத்தில் கை வைக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்திலே கை வைக்காதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கப்பலே போச்சு, அல்ஹம்துலில்லாஹ் சரிதான் போயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அவரே கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் வந்து சொன்னார், சொன்னவரே, இல்லை இல்லை, உங்கள் கப்பல் கவிழ்ந்து போகலை, அது தப்பிச்சுக்கிச்சு, புயல்லிருந்து தப்பிச்சு அது வந்து கரை சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போவும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கே எல்லா போகணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, என்ன ஆதரத்து ரெண்டுக்குமே அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறீங்க, என்ன விஷயம், ஒன்றும் தெரியலையே அப்படின்னாங்க. கப்பல் போச்சு, நஷ்டமாக போச்சு, அப்பவும் அல்ஹம்துலில்லாஹ். கப்பல் வந்துருச்சு, அப்பவும் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஜனங்க என்ன வழங்கினாங்க அப்படின்னு கேட்டால், கூட இருந்தவங்க, சரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று ஒரு மூமின் சொல்ல வேண்டும். நஷ்டம் ஏற்பட்டாலும் லாபம் ஏற்பட்டாலும் சரி, எல்லா நிலைகளிலும் அந்த மனிதன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு தான் புகழ் அணைத்துன்னு சொல்ல வேண்டும். ஒரு குழந்தை பிறந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். குழந்தை மௌத்தா போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லணும். அதான் அலாக்குல்லி ஹால் அப்படிங்கிறது. அது முதல்ல சொன்னது சரி, அதாவது ரெண்டாவது சொன்னது சரி, முதல்ல சொன்னது அல்ஹம்துலில்லாஹ் அலாக்குல்லி ஹால்னு சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் தெரிஞ்சிச்சு ஜனங்களுடைய ஒரு முகபாவம், அவங்களுடைய அறிகுறி. அதனால் அப்துல் கார் ஜீலானி குத்தசல்லா சிறுவல் அஜீஸ் சொன்னாங்க, நான் வந்து கப்பல் போனதுக்காக வேண்டியோ வந்ததுக்காக வேண்டியோ நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலை, கப்பல் கவிழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொன்னார். நான் என்னுடைய கல்பை பார்த்தேன், என்னுடைய கல்பை பார்த்தேன், அந்த கல்பு எந்த விதமான சலனமும் இல்லாமல் அப்படியே இருந்தது. முதல்ல எப்படி இருந்துச்சா, இவர் சொல்றதுக்கு முன்னால் கல்பு எப்படி இருந்துச்சோ, நிம்மதியா அமைதியா, அதே மாதிரி இருந்தது.
என்னுடைய கல்பு எந்த விதமான ஊசாட்டம் இல்லாமல் சலனம் இல்லாமல் இருந்ததற்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய கல்பு அப்படியே வச்சு அல்லாஹாலாவுக்கு எல்லா போ அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் இவர் வந்து சொன்னார் கப்பல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். அப்பவும் என்னுடைய கல்பை பார்த்தேன், முதல்ல இருந்த மாதிரியே தான் இருந்துச்சு. அது இது மகிழ்ச்சியோ அதில் வந்து வருத்தமோ அதெல்லாம் ஒன்றும் ஏற்படலை, கல்பில் மாற்றமே ஏற்படலை. ஏன்னா கல்பை பார்க்கக்கூடிய ஆற்றல் ஒரு மூமினுக்கு உண்டு, அவர் சரியான மூமினாக இருந்தார். பார்க்கலாம், நல்லா தெளிவாக இருந்தான்னு வச்சுங்க, எந்த விதமான பாவங்கள் செய்யாமல், தீமைகள் இல்லாமல், கெட்ட குணம் இல்லாமல், நல்லதையே செய்யக்கூடிய ஒரு பக்குவம் உடையவர்களாக இருந்தால் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு அப்படி கல்பை பாருங்கள், கல்பு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். இது நிறையா பழக்கத்தில் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய மனிதர்களையும் பார்த்துருக்கோம். அது மாதிரி அவங்க ஞானம், மிகப்பெரிய ஞானம் பெற்றவர் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள், கல்பை பார்த்தேன் அது அப்படியே இருந்தது, அதனால் அல்ஹம்துலில்லான்னு சொன்னேன். இந்த கப்பலுக்காக அப்படி போனது வந்ததுக்காகலாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி ஒரு மூமினான மனிதர் எந்த பொருள் சம்பாதித்தாலும் சரி, எவ்வளவு கிடைத்தாலும் சரி, அது பூரா அல்லாஹுக்கு சொந்தமானது என்று விளங்க வேண்டும். அதே அல்லாஹத்தாலா இங்கே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவதா, அந்த மக்கள் சொன்னார்கள் எப்படி, அவ் அன்னஃபாலா ஃபீ அம்வாலினா மானஷா, நாங்கள் விரும்புவதை எங்களுடைய பொருளிலே நாங்கள் செய்வதற்கு உங்களுடைய தொழுகை தடை செய்யறதா அப்படின்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அவங்க. இன்னக்கான அன்டல் ஹலீம் ரஷீத் என்பதாக அவர்களை பரிகசித்து சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சம்பவத்திலிருந்து மூமினானவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹாலா இதனை சொல்லித் தருகின்றார். அத்தகைய நல்ல தன்மைகளை மனிதருக்கும் அல்லாஹாலா தந்துள்வாராக. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله، أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا وما أريد أن أخالفكم إلى ما أنهاكم عنه إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب ويا قوم لا يجرمنكم شقاقي أن يصيبكم مثل ما أصاب قوم نوح أو قوم هود أو قوم صالح وما قوم لوط منكم ببعيد واستغفروا ربكم ثم توبوا إليه إن ربي رحيم ودود قالوا يا شعيب ما نفقه كثيرا مما تقول وإنا لنراك فينا ضعيفا ولولا رهتك لرجمناك وما أنت علينا بعزيز قال يا قوم يا رهتي أعز عليكم من الله واتخذتموه وراءكم ظهريا إن ربي بما تعملون محيط صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 695வது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. கால யா கௌமி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தினரே, அரஐத்தும் நீங்கள் எனக்கு தெரிவியுங்கள் பார்க்கலாம், இங் குன்து அலா பையினத்தின் மிர் ரப்பி, என்னுடைய ரப்பிடத்திலிருந்து வந்துள்ள தெளிவான ஆதாரத்தின் மீது நான் இருக்க, வரசகனி மின்ஹு ரிஸ்கன் ஹசனா, அவன் எனக்கு தன் புறத்திலிருந்து ஹலாலான அழகான உணவையும் வழங்கி இருக்க, நான் உங்களுக்கு மோசடி செய்வேனா, நீங்கள் செய்கின்ற மாதிரி நான் அளவு நிறுவையிலே குறைவு செய்வேனா என்று அவர் மக்களிடத்திலே சொன்னார் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார்.
ஷோயிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயத்தினர் நல்ல வசதி படைத்தவர்களாக இருந்ததுடன் வியாபாரிகளாக இருந்த அவர்கள் அளப்பதிலும் நிருப்பதிலும் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிறரிடத்திலிருந்து பொருட்களை அளந்து நிறுத்து வாங்கும் பொழுது தனியாக அதற்குரிய படிகளை கற்களை வைத்து அதிகமாக வாங்கி கொள்ளுவார்கள். இவர்கள் அடுத்தவருக்கு கொடுக்கும் பொழுது அளவு நிறுவையிலே குறைவு செய்வார்கள். இது மிகப்பெரிய துரோகமாகும், மனிதர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல படைத்தவனுக்கும் செய்யக்கூடிய துரோகமாகும். இவர்கள் அளந்து நிறுத்து கொடுப்பதை குறைவு செய்வதால் படைத்தவனுக்கு என்ன நஷ்டம் வந்துவிடப் போகின்றது, அல்லாஹுக்கு என்ன நஷ்டம் வந்துவிடப் போகிறது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஇதா கில்தும் வஸினூ பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம், நீங்கள் நிறுத்து கொடுத்தால் சரியான தராசில் நிறுத்து கொடுங்கள் என்பதாக. அளந்து கொடுத்தால் அவுஃபுல் கை லவல் மீசான், அளப்பதையும் நிறுப்பதையும் நிரப்பமாக செய்யுங்கள் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான். அல்லாஹுடைய கட்டளைக்கு இவர்கள் மாற்றம் செய்கின்றார்கள். அந்த மாற்றம் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய மோசடியாகும். அல்லாஹுடைய சட்டத்திற்கு மாற்றம் செய்வது, அல்லாஹ் சொன்ன சொல்லுக்கு மாற்றம் செய்வது அவனுக்கே மோசடி செய்வதாக அமையும். ஆக மக்களை ஏமாற்றுவது அல்லாஹுவை ஏமாற்றுவதாகும். அல்லாஹுவை இவர்கள் ஏமாற்ற முடியாது, இருந்தாலும் அல்லாஹுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்வதின் காரணமாக இவர்கள் தங்களுக்கு தாங்களே கேடுகளை விளைவித்துக் கொள்ளுகின்றார்கள் என்பதாக பொருளாகும். நீங்கள் இப்படியெல்லாம் செய்கின்றீர்கள், அளவு நிறவையில் குறைவு செய்கின்றீர்கள், நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் என்னுடைய ரப்பிடத்திலிருந்து வந்துள்ள தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்றேன், உங்களுக்கு அந்த ஆதாரங்களை சொல்லியும் காட்டுகின்றேன், நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்வது கடமையாக இருக்க நீங்கள் அதை புறக்கணிக்கிறீர்கள். இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி காட்டுங்கள் பார்க்கலாம், நாங்கள் செய்வது சரிதான் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ற கருத்திலே அல்லாஹாலா யா கோமி அரஐத்தும், எனக்கு நீங்கள் தெரிவியுங்கள் என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி ஷோயிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வியாபாரியாக இருந்தார்கள், மிக நேர்மையாக வியாபாரம் செய்தார்கள். நிறைய பொருள்களையும் அல்லாஹாலா பொருள் வசதியையும் அல்லாஹாலா அவர்களுக்கு தந்திருந்தான். நபிமார்களிலே ஒரு சில குறிப்பிட்ட நபிமார்கள் பொருளாதார வசதி அடைந்தவர்களாக வசதி பெற்றவர்களாக இருந்தார்கள். அதிலே ஷோயிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. வியாபாரத்தின் மூலமாக நல்ல பொருள் ஈட்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய கௌமுகளுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் செய்வதை போன்றுதான் நானும் வியாபாரம் செய்கின்றேன், ஆனால் நீங்கள் அளவு நிறுவையிலே மோசடி செய்கின்றீர்கள். என்னை பாருங்கள், நான் அளவு நிறுவையிலே மோசடி செய்வது கிடையாது, நிரப்பமாக வழங்கி கொண்டிருக்கின்றேன். எனக்கு அல்லாஹ்தாலா அதன் மூலமாக ஹலாலான உணவை தந்து கொண்டிருக்கின்றான். வரஸக்னி மின்ஹு ரிஸ்கன் ஹசனா, அழகான உணவு, ஹலாலான உணவுக்கு பெயர் அழகான உணவு என்று அல்லாஹ்தாலா இங்கே குறிப்பிடுகின்றான். அவர் மனிதர் ஹலாலான முறையிலே சம்பாதித்து சாப்பிட்டால் அவருடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் என்பதை அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றான். அவருடைய கல்பு இதயம் மிக அழகாக இருக்கும். அவருடன் சேர்ந்த மற்றவர்கள் எல்லாம் அழகான முறையில் வாழக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹாலா உருவாக்கி தந்து விடுவான். ஏனென்றால் ஒரு குடும்பம் என்று சொன்னால் குடும்பத்திலே தலைவராக இருக்கக்கூடியவர் சம்பாதிக்கின்றார். அவருடைய சம்பாத்தியம் நேர்மையானதாக சரியானதாக நியாயமானதாக இருந்தால்தான் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே சரியாக நியாயமானவர்களாக நேர்மையானவர்களாக இருக்க முடியும். இவர் சம்பாதித்து மற்றவர்கள் சாப்பிடுவதின் காரணமாக தவறான முறையில் சம்பாதித்து விட்டால் அந்த தவறுடைய விளைவு மற்ற எல்லாரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதும் இதனுடைய விளக்கமாகும். ரஸக்னி மின்ஹு ரிஸ்கன் ஹசனா, அவன் தன்புறத்தில் இருந்து எனக்கு ஹலாலான உணவை தருகின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஷோயிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவதாக, அப்போ பொருள் வழங்கப்படுவது அல்லாஹாலாவின் புறத்தில் இருந்துதான், அவனிடத்தில் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் சொன்னார்கள் தங்களுடைய கோபங்களை பார்த்து, வமா உரீது அன் உஹாலிபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன்ஹு, எதை விட்டும் உங்களை நான் தடுக்கின்றேனோ
அந்த விஷயத்தில் அதன் பக்கம் உங்களுக்கு மாற்றமானவனாக நான் இருக்க விரும்பவில்லை, உங்களுக்கு மாறு செய்யக்கூடிய நிலையை நான் நாடவில்லை என்பதாக குறிப்பிட்டார்கள். எதை நான் சொல்லுகின்றேனோ அதை செய்வேன், எதை வேண்டாம் என்று உங்களுக்கு நான் தடை செய்கின்றேனோ அதை நானும் விட்டு விடுவேன். உங்களுக்கு ஒன்றை சொல்லிவிட்டு நான் வேறொன்றை செய்ய மாட்டேன், உங்களுக்கு சொன்னதை நான் விட்டுவிட மாட்டேன், உங்களுக்கு தடை செய்ததை நான் செய்துவிட மாட்டேன், நான் எப்படி சொல்லுகின்றேனோ உங்களுக்கு அதே போன்று நானும் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொள்வேன் என்று குறிப்பிடுகின்றார்கள். இது பொதுவாக உபதேசிக்கின்ற மக்களுக்குரிய பொதுவான சட்டமாகும். யார் யார் மக்களுக்கு உபதேசம் செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் எதை உபதேசிக்கின்றார்களோ அந்த நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த தீமையான காரியங்களை விட்டு மக்களை தடுக்கின்றார்களோ அதை விட்டும் தாங்களும் தவிர்ந்து கொண்டிருக்க வேண்டும், விலகி கொண்டிருக்க வேண்டும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி தாங்கள் இருப்பதாக தங்களுடைய கௌமுகளிடத்திலே சொல்லுகின்றார்கள். ஏன்னா உங்களைப் போலவே என்ன நீங்கள் நினைச்சிட்டு இருக்காதீங்க, நீங்கள் அளவு நிர்வகிகளை குறைவு செய்கின்றீர்கள், மோசடி செய்கின்றீர்கள், பலவிதமான தப்பும் தவறும் செய்கின்றீர்கள், கொள்ளையடிக்கின்றீர்கள், நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். எதை விட்டு உங்களை நான் தடுக்கின்றேனோ அந்த விஷயத்தின் பக்கம் உங்களுக்கு மாற்றமாக நான் நடக்க விரும்பவில்லை. வமா உரீது அன் உஹாரிஃபக்கும், உங்களுக்கு மாற்றம் செய்ய நான் விரும்பவில்லை. என் உரீது இல்லல் இஸ்லாஹ, நான் என்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக சீர்திருத்தமான வாழ்க்கையை தவிர வேறு எதையும் நான் நாடவில்லை. மஸ்த தாழ்ச்சு, என்னால் முடிந்த அளவுக்கு, என்னால் முடிந்த அளவுக்கு இஸ்லாஹான வாழ்க்கை, சீரான சிறப்பான வாழ்க்கையை தவிர, இஸ்லாஹ செய்வதை தவிர வேறு எதையும் நான் விரும்பவில்லை. என்னால் முடிந்த அளவுக்கு என்று சொன்னால் என்னால் எந்த அளவுக்கு என்னுடைய சக்தியை பயன்படுத்தி உங்களுக்கு சொல்ல முடியுமோ, உங்களை சீர்திருத்துவதற்காக உள்ள வழிமுறைகளை நான் உங்களிடத்தில் சொல்லிக்காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லிக்காட்டி கொண்டிருக்கின்றேன். என்னால் முடிந்த அளவு என்பது நான் இப்லாக செய்வதுதான், அதாவது தப்லீக செய்வதுதான், எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு எத்தி வைப்பது தான், அதுதான் என்னால் முடிந்த விஷயம். உங்களை இஜ்பார் செய்வது, ஜபர் செய்வது, வற்புறுத்துவது என்பது எனக்கு முடியாத காரியம், அது எனக்கு சொல்லப்படவில்லை. ஒருவரை வற்புறுத்தி, உங்களை வற்புறுத்தி நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடிய சட்டம் எனக்கு கிடையாது. எனக்கு வேலை என்னவென்று சொன்னால் எதை அல்லாஹ் எனக்கு சொன்னானோ அதை உங்களிடத்தில் தெரியப்படுத்தி விடுவது, அவ்வளவுதான். அந்த தெரியப்படுத்துவதிலே எந்த அளவுக்கு என்னுடைய சக்தியை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நான் பயன்படுத்துகின்றேன். இங்கே ஒரு கருத்தை அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றான். மஸ்தத்தாத்து என்ற வாசகத்தின் மூலமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒருவர், தபலீக் செய்யக்கூடிய ஒருவர், நான் சொல்லிட்டேன் என் வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், சொல்ல வேண்டியதுதான் கடமை, அதை போய் வலியுறுத்தி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம் பல்வேறு விதமான உபாயங்களை கையாள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுவதும் கூடாது. வற்புறுத்தக்கூடாது என்பது வேறு, தப்லீக் செய்வதை திரும்ப திரும்ப செய்வது என்பது வேறு. பிரச்சாரம் செய்கின்றார் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை மக்களுக்கு ஏவல்களை எடுத்து சொல்லுகின்றார், விளக்கல்களை சொல்லுகின்றார் என்றால் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய கடமை சொல்லுவதுதான் என்று சொன்னால் ஒரு தடவை சொல்லி நிறுத்திக் கொள்வது கடமையாக ஆகாது, அது கடமையை நிறைவேற்றியதாக ஆகாது, திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். தொழுகையை பற்றியே பொழுது நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறார் இவர் என்று மக்கள் சொல்லுவார்கள். தொழுகையை பற்றியே சொல்லி கொண்டுதான் இருக்க வேண்டும். ஹராம் ஹலாலை பற்றித்தான் இவர் சொல்லுவார், இவர் பயான் செய்தால் இப்படித்தான் செய்வார் என்று சொல்லுவார்கள். அதற்காக வேண்டி அதை விட்டுவிடக்கூடாது. ஹலால் ஹராமை பற்றி எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆக எந்தெந்த நேரத்திலே எதை சொல்ல வேண்டுமோ மக்களுக்கு அதை தொடர்ந்து நிரந்தரமாக அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதும் மஸ்த தாத்து என்ற வார்த்தையின் வாசகத்தின் மூலமாக அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான். எனங்கே இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், வகதுரு தாத்தி இபுலாஹுக்கும் லா இஜிபாருக்கும், என்னால் சக்தி உள்ள அளவு என்று அல்லாஹ் சொல்லி இருப்பது இருக்கின்றதே, அது சக்தி உள்ள அளவு என்பது உங்களுக்கு நான் அல்லாஹுடைய செய்திகளை எத்தி வைப்பதுதான், திரும்ப திரும்ப என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ, லா ஆலு ஜுஹுதன், முயற்சியை நான் குறைத்து கொள்ளவே மாட்டேன், கடுமையான முயற்சி செய்து அதை தம்லீக் செய்வதிலே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன்.
ஆனால் உங்களை கையை பிடிச்சி எடுத்து நீங்க தொழுகத்தான் வரணும், இதை விட்டுவிடத்தான் வேண்டும், இதை செய்யத்தான் வேண்டும் என்று வற்புறுத்துதல் என்பது எனக்கு உரியதல்ல, அது என்னுடைய சக்திக்கு மீறியது, என்னுடைய சக்திக்கு உட்பட்டதல்ல. அதனால் அது அல்லாஹாலாவின் புறத்தில் இருப்பது, அதை நான் கையில் எடுத்துக்கொள்ள மாட்டேன், எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டுமே நான் செய்வேன் என்று குறிப்பிடுகின்றார். என் உரியது இல்லல் இஸ்லாஹ மஸ்தத்தாழ்த்து, நான் என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு சக்தி உள்ள அளவுக்கு இஸ்லாஹ செய்வதை தவிர, சீர்திருத்தமான வாழ்க்கையை உண்டாக்குவதை தவிர. இஸ்லாஹ் என்பதற்கு ஒரு நீண்ட விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குழப்பமில்லாத சூழ்நிலையை உருவாக்குவதை தவிர, மக்களுக்கு மத்தியில் குழப்பமில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது, அதுக்கு பேர் தான் இஸ்லாஹ் என்று சொல்லப்படும். குழப்பமில்லாத சூழ்நிலையை உருவாக்குவதை தவிர வேறு எதையும் நான் விரும்பவில்லை என்றும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்கள். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், எனக்கு வரக்கூடிய உதவி அல்லாஹின் புறத்திலிருந்து, எனக்கு வரக்கூடிய உதவி தௌஃபீக் என்று சொல்லலாம், அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து அல்லாஹுடைய வேலைகளை செய்யக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய உதவி, நல்லுதவி, அதற்கு பெயர் தௌஃபீக் என்பதாக சொல்லப்படும். அதாவது உலகத்திலே பிரச்சாரம் செய்யும் பொழுது, மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த பிரச்சாரத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காரண காரியங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய நிலை, இதற்கு பெயர் தௌஃபீக் என்பதாக சொல்லப்படும். என்னுடைய பிரச்சாரத்திற்கு சாதகமான ஒரு தௌஃபீக் உடைய அந்த நிலையை அல்லாஹ்வை கொண்டே தவிர வேறு யாரிடத்திலும் அது கிடையாது. உமா தௌஃபீகி, எனக்கு உதவி செய்வது என்பது, அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த சத்தியமான விஷயத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய உதவி கிடைப்பது அல்லாஹுடைய உதவியை கொண்டே தவிர கிடையாது. என்னுடைய ஆற்றலோ, என்னுடைய அறிவோ, என்னுடைய பலமோ, என்னுடைய தந்திரங்களோ, அல்லது எனக்கு சாதகமானவர்களோ அதற்கு பலன் தர முடியாது. அல்லாஹுதான் அதற்குரிய விஷயத்தை தர வேண்டும், உதவியை தர வேண்டும். அல்லாஹுடைய உதவியை கொண்டே தவிர என்னுடைய தௌஃபீக் என்பது கிடையாது என்றும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அலைஹி தவக்கல்து, இன்னும் சொன்னார்கள், அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன், தவக்குல் வைத்துள்ளேன். வ இலைஹி உனீபு, அவன் பக்கமே நான் திரும்புகின்றேன், அவன் பக்கமே நான் திரும்பி செல்லுகிறேன். இது அல்லாஹு தாலாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பதற்கும், அல்லாஹு தாலா தான் எல்லாவற்றையும் செய்கின்றான், அவனை தவிர அவனுடைய நாட்டமில்லாமல் அவனுடைய நோக்கமில்லாமல் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய வாசகம். ஒவ்வொரு மூமினான மனிதருக்கும் இந்த தன்மை, இந்த உறுதிப்பாடு இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். தவக்குல் என்பதற்குரிய விளக்கம் அடிக்கடி பல தடவை சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி தவக்குள் வைக்க, அல்லாஹ் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. சாதாரணமான மூமீன்களுக்குரிய சில நம்பிக்கை தவக்குள், கொஞ்சம் ஈமானிலே உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களுக்கு உரிய தவக்குள், ஈமானிலே மேம்பட்டு சென்றவர்கள், உயர்தரமானவர்கள், தீனிலே ரொம்ப பிடிப்பாக உள்ளவர்கள், அவர்களுக்குரிய தவக்குள் என்பது வேறு. மூன்று வகையான தவக்குள்கள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இமாம் அசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் மீது தவக்குள் வைப்பதிலே சாதாரணமாக இருக்கக்கூடிய மூமினானவர்கள் ஒரு வக்கீலின் மீது, ஒரு பொறுப்பாளர், ஒரு எஜமான் எப்படி நம்பிக்கை வைத்திருக்கின்றாரோ அப்படி நம்பிக்கை இருக்க வேண்டும். அதாவது தன்னுடைய காரியங்கள் அனைத்திற்கும் ஒருவரை வக்கீலாக, பொறுப்பாளராக நியமித்துக் கொள்ளுகின்றார் ஒருவர். அவர் சம்பந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த வக்கீலிடம் கேட்க வேண்டும், அந்த பொறுப்பாளரிடம் தான் கேட்க வேண்டும். அதை நாம் பழக்கத்தில் மேனேஜர் என்பதாக சொல்லுவோம், பொறுப்பாளர் என்பதாக சொல்லுவோம். யாராவது ஏதாவது இவரிடத்தில் கேட்டால், நம்முடைய பிஏ இருக்கிறார் அவர்கிட்ட கேட்டுங்க, நம்முடைய எம்டி இருக்கிறார் அவர்கிட்ட கேட்டுங்க, நம்முடைய மேனேஜர் இருக்கிறார் அவரிடத்தில் கேளுங்கள், அவரிடத்தில் போய் சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இவர் அந்த எஜமானாக இருக்கக்கூடியவர் தனக்காக வேண்டி ஒரு பிரத்யேகமான ஒரு பொறுப்பாளரை ஏற்படுத்தி அவரிடத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்படைத்து விட்டு இவர் நிம்மதியாக இருக்கின்றார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் இருந்தாலும் இடையிடையில இவருடைய கண்காணிப்பும் அங்கே இருக்கும், இவரும் பார்த்து கொள்ளுவார். அப்படி பார்க்காவிட்டால் அந்த காரியங்கள் வீணாகிவிடும், அதனால பார்த்து கொள்ளுவார். இது போன்ற ஒரு மூமினான மனிதர் தன்னுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹு தாலாவிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். இந்த ஒப்படைப்பது என்பது சில நேரங்களிலே இவர் கவனிக்கின்றார் அல்லவா, அது போன்று சில நேரங்களிலே அந்த நம்பிக்கையை விடுத்து இவர் தன்னுடைய
அறிவின்படி செயல்படக்கூடிய சூழ்நிலையும் மனோ விருப்பப்படி செயல்படக்கூடிய சூழ்நிலையும் கூட சில நேரங்களிலே ஏற்படலாம். இந்த நம்பிக்கை சாதாரணமானது, சாதாரணமான மூமின்களுக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை. இரண்டாவது ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, ஒரு தவக்குல் இருக்கின்றது. ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் மீது எப்படி நம்பிக்கை வைத்திருக்கின்றதோ அது போன்று குழந்தை பருவத்தில் அதற்கு எது வேண்டுமானாலும் சரி உடனே தன்னுடைய தாயைத்தான் கூப்பிடும். அதுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் சொன்னாலும் தாயை கூப்பிடும், தாயை அணுகிவிடும். அதற்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தன்னுடைய தாயைத்தான் அது பற்றி நிற்கும். இதுபோன்ற ஒரு மூமினான மனிதர் அல்லாஹுவை பற்றி நிற்க வேண்டும். அவருக்கு எந்த நிலை நல்லது ஏற்பட்டாலும் கெட்டது ஏற்பட்டாலும், வறுமை ஏற்பட்டாலும் செழிப்பு ஏற்பட்டாலும், நோய் ஏற்பட்டாலும் சுகம் ஏற்பட்டாலும், எந்த நிலையிலும் அல்லாஹுவையே பற்றி நிற்கக்கூடிய தன்மை குழந்தை தாயை பற்றி நிற்பதை போன்று. இது முந்தனதை விட கொஞ்சம் உயர்ந்தது. இந்த பக்குவத்தை உருவாக்கி கொள்ள முடியும் மூமினான மனிதர்கள், கொஞ்சம் முயன்றால் உருவாக்கி கொள்ள முடியும். மூன்றாவது ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, அது ரொம்ப பெரிய தரஜாவில் உள்ள மூமின்களுக்கு மட்டுமே சாத்தியமாகும். அது ஒரு மையித், இறந்துவிட்ட ஒரு மனிதன் குளிப்பாட்டக்கூடியவனுடைய கையிலே இருப்பதை போன்று என்பதாக சொல்லுவார்கள். ஒரு மையத்தை குளிப்பாட்டக்கூடியவன் குளிப்பாட்டுகின்றான், அந்த மையத்தை அந்த பக்கம் திருப்பி போடுறான், இந்த பக்கம் திருப்பி போடுறார், தூக்கி உட்கார வைக்கிறார், படுக்க வைக்கிறார், காலை தூக்குறார், கையை தூக்குறார், கண்ணை கசைக்க விடுறார், என்னென்னமோ செய்கிறார் அந்த மையத்தை குளிப்பாட்டும் போது. எது செஞ்சாலும் சரி அது அப்படியே தான் கிடக்கும், மையத்தை தான் கிடக்கும். அதுக்குன்னு தனக்கு என்று எந்த விதமான சுய விருப்பமும் கிடையாது. என்ன அப்படி செய்யாதே, இப்படி செய்யாதே, காலை தூக்காதே, எனக்கு வலிக்குது அப்படின்லாம் அந்த மையத்தை சொல்லாது, சொல்ல முடியாது. இப்போ இந்த மையத்தை அந்த குளிப்பாட்டினுடைய கையிலே எப்படி இருக்கின்றதோ அது போன்று உண்மையான ஒரு அடியான் அல்லாஹுத்தாலாவிடத்தில் ஆகிவிட வேண்டும். என்ன செய்தாலும் சரி, நீ என்ன செய்தாலும் சரி அது நல்லதுதான் என்று மையத்தை போன்று அல்லாஹுவிடத்தில் தொடர்புள்ளவனாக ஆகிவிட்டால் இது உயர்தரமான அந்தஸ்து உள்ளது. சாதாரணமான மனிதருக்கு இது வருவது என்பது சிரமமான காரியம். முன்னாலே சொல்லியிருக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 ஆண்டுகள் 10 வருஷம் வேலைக்காரராக காதிமாக இருந்தார்கள். அவங்க அறிவிக்கிறாங்க, 10 வருஷத்துக்கு பின்னால் சொல்றாங்க, இந்த 10 வருஷத்தில் நீ ஏன் இதை செய்தாய் என்று என்னிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல, நீ ஏன் இதை செய்யவில்லை என்றும் கேட்கவில்லை. கொஞ்சம் நம்ம இதை யோசனை பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அப்படி இருக்க சாத்தியமாகுமா? 10 வருஷம் ஒரு ஆள் வேலைக்கு நம்மகிட்ட இருக்கிறாரு, ஏன்பா இதை செஞ்ச, ஏன்பா நான் சொன்னதை செய்யலை அப்படின்னு கேட்காம இருப்போமா? கோபிக்கிறதோ கோபிக்காமல் இருக்கிறதோ அப்படிங்கிறதெல்லாம் வேற, கேட்கறது முதல்ல ஏன் செஞ்ச ஏன் செய்யலை அப்படின்னு கேட்காம இருப்போமா? எவ்வளவு பெரிய அற்புதமான மூமினான மனிதராக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நேரத்தில் கேட்கத்தான் முடியும், கேட்கத்தான் வேணும், ஏன் செய்தா ஏன் செய்யவில்லை அப்படின்னு தான் கேட்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவே இல்லை, இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு தடவை கூட கேட்டதில்லை. சூஃபியாக்கள் எழுதுகின்றார்கள் அந்த இடத்துல அந்த ஹதீஸுக்கு, இந்த மூன்றாவது தரஜா சொன்ன பாருங்க, குளிப்பாட்டக்குடனுடைய கையில் மையத்திருப்பதை போன்று அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்திருந்தார்கள், அதனால் கேட்கல. ஏன்னு கேட்டால் கேட்டு என்ன பிரயோஜனம், எது நிகழ வேண்டுமோ அது நிகழும், எதை அல்லாஹாலா நடத்தாட்டுவானோ அதை நடத்தாட்டுவான், என்ன செய்வானோ அதைத்தான் செய்வான். நீ ஏன் செய்யலை என்று கேட்டதுனால அந்த விஷயம் செய்யப்பட போவதில்லை. முடிஞ்ச விஷயத்தை கேட்க மாட்டாங்க. இனிமேல் நிகழக்கூடிய விஷயம் வேற, அதை இதை போய் செய்து விட்டு வா, அப்படி செய்து விட்டு வா, இதை எடுத்து வா, இதை செய்யாதே என்று ஏவல் சொல்லுவது என்பது வேறு. நிகழ்ந்து விட்ட விஷயத்திற்காக வேண்டி நீ ஏன் இப்படி செய்தாய், நீ ஏன் இப்படி செய்யவில்லை என்று நிகழ்ந்து விட்ட காலத்திலே ஏற்பட்ட அந்த விஷயங்களை பற்றி கேட்க மாட்டாங்க, கேட்டதே கிடையாது என்று சொல்லப்பட்டால் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி முடிஞ்சது, நீ ஏன் செய்தாய் அப்படின்னு கேட்டா கேள்வி அர்த்தமே இல்லை. நீ ஏன் செஞ்சேன்னு கேட்டா, ஒரு ஆள் நம்மகிட்ட வேலை செய்கிறார், ஒருத்தர் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வாப்பா அப்படிங்கிறான், கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தார், கை தவறி கீழே விழுந்துச்சு, உடஞ்சி போச்சு. நீ ஏன் உடைச்ச அப்படின்னு கேட்டா, உடஞ்சி போச்சு, அப்புறம் ஏன் உடைச்சேன்னு கேட்டால் என்ன அர்த்தம், ஏன் உடைச்சு? அப்போ கேட்கக்கூடாதா? கேட்கலாம். எப்படி கேட்கணும் கேட்டால், இனிமேல் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லணும். இனிமேல் ஜாக்கிரதையாக இருப்பதற்காக வேண்டி ஒரு எச்சரிக்கை செய்யலாம். உடைஞ்சது அல்லாஹாலாவுடைய நாட்டப்படி உடைஞ்சது. அதான் அலி ரலி அல்லாஹாலா அவருடைய ஒரு அடிமை இது மாதிரி ஒரு கிளாஸ் உடைச்சி போட்டார், ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தார், உடைச்சி போட்டார்.
அது ரொம்ப அற்புதமான பாத்திரம். யஜமான் ஏதாவது சொல்லுவாரோ திட்டுவாரோ அப்படின்னு பயந்தார். உடனே அவருக்கு அந்த அதாவது அல்லாஹுத்தாலாவுடைய இந்த அல்லாஹுடைய நாட்டப்படி இது நடந்தது என்ற எண்ணம் வந்தது. அல்லாஹுடைய நாட்டப்படி அது உடைந்து விட்டது, அவர் எடுத்து வந்தார் உடைந்து விட்டது. ஆனால் அவர் மீது தப்பு கிடையாது, அது எடுத்து வந்தார் ஜாக்கிரதை எடுத்து வர வேண்டியது தானே. ஏன் அப்படி செஞ்ச இப்படி செஞ்ச, நீ அப்படி வந்திருந்தா இப்படி வந்திருந்தா அப்படி எடுத்திருந்தா இப்படி கொண்டு வந்திருந்தா உடையாமல் இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்லாம் சொன்னால் அந்த நம்பிக்கை வீணா, நம்முடைய நம்பிக்கை வீணாகி விட்டது அப்படின்னு அர்த்தம். தவக்குள் வீணாகி விட்டது என்பதாக பொருளாகும். அதனால் அந்த அடிமைக்கு ஏதாவது குற்ற உணர்வு, குற்றம் செய்து விட்டோமே என்ற அந்த உணர்வு ஏற்படும் என்பதற்காக வேண்டி அலி ரலி அல்லாஹு தலன் அவர் அந்த பாத்திரத்தை உடைச்சதுக்காக வேண்டி அவரை விடுதலை செஞ்சிட்டாங்க, உரிமை விட்டு விட்டார். பாத்திரத்தை உடச்சி நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு அடி போடுவோம், அவரை வேலையை விட்டு நீக்கும். வேலைக்காரராக இருந்தா என்ன செஞ்சாங்க, அடிமையை உரிமை விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த அடிமைக்கு இந்த எண்ணம் வந்து விடக்கூடாது, எஜமான் இதை போட்டு உடைச்சதுனால தான் நம்மளுக்கு தண்டிக்கிறாரு, குற்றம் பிடிக்கிறாரு, நம்மளை அப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறார் என்றே இருக்கக்கூடாது. அவரை பார்க்கும் போதெல்லாம் இவர் உடைத்து விட்டார் என்ற அவருக்கு வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாது என்பதற்காண்டி உரிமையை விட்டு விட்டார் என்பதாக சொல்லப்படுது. இது அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, தவக்குல். அதே மாதிரி இந்த தவக்குல் என்பது மூன்று வகை, முன்னால் பல தடவை சொல்லியிருக்கோம். இது ஆரம்ப கட்டத்திலே உள்ள மூமின்கள், நடுநிலையான மூமின்கள், உயர்தரமான மூமின்கள் என்று மூன்று வகையாக பிரிக்கப்படும். இப்போ இங்கே அலைஹி தவக்கல் தூ என்று நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவது அந்த மூன்றாவது கட்டம், உயர்ந்த கட்டத்தை சார்ந்தது தான் என்பதையும் நாம் விளங்க வேண்டும். அலைஹி தவக்கல் தூ வ இலைஹி உனீபு, அவன் பக்கமே நான் திரும்புகின்றேன், நான் திரும்பி முன்னோக்குவது அவன் பக்கம்தான். என்னுடைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு துன்பம் கொடுக்குறீங்க, நான் சொல்கிறத கேட்கறதில்லை, நான் சொல்கிற பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, எந்த நிலை ஏற்பட்டாலும் சரி நான் முன்னோக்குவது அல்லாஹின் பக்கம்தான், அவன் பக்கமே நான் முன்னோக்குகின்றேன் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள். ஏ நமக்கு இந்த வாசகத்தில் சொல்லப்பட்ட இந்த ஆயத்தில் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன மூமினானவர்களுக்கு. பிறகும் சொன்னார்கள், யா கௌமி, என்னுடைய சமுதாயத்தினரே, லா எஜிரிமன்னக்கும் ஷிகாகி அன் யுசீபக்கும் மிஸ்லுமா அசாப கௌமி நூஹின் அவ் கௌமி ஹூதின் அவ் கௌமி ஸாலிஹ். கௌமி நூஹின் அவ் கௌமி ஸாலிஹ், கௌமி ஹூதின் அவ் கௌமி ஸாலிஹ். நீங்கள் எனக்கு, என்னுடைய சமுதாயத்தினர், நீங்கள் எனக்கு மாறுபட்டு நடப்பதின் காரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகளுக்கு என்ன ஏற்பட்டதோ அது போன்றது, அது மாதிரி அழிவு தண்டனை. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகளுக்கு என்ன தண்டனை ஏற்பட்டதோ அது போன்றது, அல்லது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகளுக்கு என்ன தண்டனை ஏற்பட்டதோ அது போன்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுகளுக்கு ஏற்பட்ட தண்டனை வெள்ளப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுகளுக்கு ஏற்பட்ட தண்டனை கடுமையான காற்று, ஏழு இரவு எட்டு பகல்கள் வீசிய காற்றினால் அழிக்கப்பட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌமுகளுக்கு ஏற்பட்ட தண்டனை ஒரு பெரும் நில நடுக்கம், ஒரு பெரும் சப்தம், அதன் காரணமாக அழிக்கப்பட்டார்கள். அப்ப இந்த நபிமார்களுடைய கௌமுகளுக்கு ஏற்பட்டதை போன்றது உங்களுக்கு ஏற்படும், ஏற்படுவதற்கு உங்களை ஆளாக்கிவிட வேண்டாம். நீங்கள் எனக்கு மாறுபட்டு நடப்பதின் காரணமாக அவர்களுடைய கௌமுகளுக்கு என்ன ஏற்பட்டதோ அது போன்றுள்ள தண்டனை உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது, அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துங்க என்று சொன்னார்கள். என்னுடைய சமுதாயத்தில் லா எஜிரிமன்னுக்கும், உங்களை சுமத்தாட்டி விட வேண்டாம் அப்படின்னா உங்களை ஈடுபடுத்தி விட வேண்டாம், உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து விட வேண்டாம். ஷிகாகி, எனக்கு நீங்கள் மாறுபட்டு நடப்பது. ஐ யுசீபக்கும், உங்களுக்கு ஏற்படுவதை. மிஸ்லுமா அசாப கௌமி நூஹின் அவ் கௌமி ஹூதின் அவ் கௌமி ஸாலிஹ், இந்த நபிமார்களுடைய கூட்டத்தினருக்கு சமுதாயத்தினருக்கு என்ன ஏற்பட்டதோ அது போன்று உங்களுக்கு ஏற்படும், ஏற்படுவதை உங்களுக்கு அது உறுதிப்படுத்திவிட வேண்டாம். எனக்கு மாறுபட்டு நடப்பதன் காரணமாக அதே போன்ற தண்டனை உங்களுக்கு வந்துவிடக்கூடாது, அதை நான் விரும்புகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். அதே போல உங்களுக்கு முன்னால் ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்திருந்தார்கள், அவர்களுக்கும் இதே மாதிரி அழிவு வந்திருக்கின்றது, அவர்களும் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவங்க ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, உங்களுக்கு பக்கத்தில் தான் இருந்தாங்க, ரொம்ப குறைந்த கால அளவு தான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில. வமா கௌமு லூத்தி மின் கும்பி பாயிட்டு, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் உங்களிலிருந்து தூரமானவர்கள் அல்ல, இடத்தாலும் காலத்தாலும்.
ஷோயிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் என்ற பகுதியிலே, மதியன் என்ற நகரிலே வாழ்ந்திருந்தார்கள். அதுக்கு பக்கத்தில் தான் சத்தூம் என்ற ஊர் இருந்தது, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊர். கொஞ்சம் தூரம் தான். அப்போ இடமும் பக்கம், காலமும் உங்களுக்கு முந்தின காலம்தான், பல நூறு வருஷங்கள்லாம் போகலை, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் தான் அவங்க இருந்தாங்க, அழிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அதையாவது பார்த்து நீங்கள் திருந்த வேண்டும். இதெல்லாம் அழிக்கப்பட்டு ரொம்ப காலமாச்சு, அதனால் இப்பெல்லாம் அந்த பிரச்சனை ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. உன்னால கவுமு நூஹ் அலை இஸ்லாம், ஹூத் அலை இஸ்லாத்துடைய கவுமுகெல்லாம் சொன்னால் ரொம்ப காலமாச்சு, அது ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் உங்களுக்கு முன்னாலே அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் யார், லூத் அலை இஸ்லாத்துடைய கவுமுகள். அதை அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான், வமா கவுமு லூத்தி மின் கும்பி பாயித், லூத் அலை இஸ்லாத்துடைய கவும் உங்களுக்கு தூரமானவர்கள் அல்ல, இடத்தாலும் தூரமானவர்கள் அல்ல, காலத்தாலும் தூரமானவர்கள் அல்ல, அதை கவனித்தாவது நீங்கள் சீர்திருந்த வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னும் சொன்னார்கள் ஷோயிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வஸ்தஃஃபிரு ரப்பக்கும், சரி போனதெல்லாம் போகட்டும், நீங்க இப்ப அல்லாஹ் தாலாவிடத்தில் மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். இது வரைக்கும் எவ்வளவு என்ன அநியாயம் செஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளவு குஃபுர்கள் செஞ்சிருந்தாலும், ஷிர்க் செஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளவு நீங்கள் அடாவடித்தனம் செய்திருந்தாலும் சரி, உங்களுடைய வியாபாரத்தில் போனதெல்லாம் போகட்டும், இப்ப நீங்க திருந்துவதற்கு தயாராகி விடுங்கள். வஸ்தஃஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி, உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள், பிறகு அவனிடத்தில் நீங்கள் தௌபா செய்து மீளுங்கள், நல்லவர்களாக மீண்டு விடுங்கள். இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத், நிச்சயமாக என்னுடைய ரப்பு அவன் ரொம்ப கிருபையாளனாக இருக்கின்றான், அன்புள்ளவனாக இருக்கின்றான், பாசமுள்ளவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான். நீங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் சரி, அதெல்லாம் மறந்துடுவான், அல்லாஹத்தாலா விட்டுருவான், மறந்துடுவான்னு சொன்னா அதெல்லாம் உங்களை விட்டும் பரிகாரம் ஆக்கி விடுவான். அதாவது நீங்க செய்த இஸ்திஃபார் தௌபாவின் காரணமாக அல்லாஹத்தாலா அதையெல்லாம் மறைச்சிடுவான், அழிச்சிடுவான், மன்னித்திடுவான் என்று சொன்னார்கள். உங்களில் இருந்த எல்லா விஷயத்தையும் அல்லாஹத்தாலா மன்னிக்க தயார், ஷிர்க்கை கூட மன்னிக்க தயார், உங்களுடைய ஷிர்க்கையும் மன்னிக்க தயார். என்ன செய்யணும், நீங்க இஸ்திஃபார் செய்யணும், தௌபா செய்யணும். இங்கே இஸ்தஃஃபிரு வஸ்தஃஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள் என்று சொன்னால், இப்போ அவங்க இஸ்திஃபார் எப்படி அஸ்தஃஃபிருல்லாஹு அலி அலீம் அப்படின்னு சொன்னால் போதுமா, அப்படித்தான் சொல்லணும். ஆனால் நீயத்தை எப்படி இருக்கு கேட்டா, சிலைகளை வைத்து வணங்குவதை விட்டு உன்னிடத்தில் நான் மன்னிப்பு தேடுகின்றேன் அப்படிங்கிற கருத்து. இப்போ நம்ம இஸ்திஃபார் செய்ய அஸ்தஃஃபிருல்லாஹு அலி அலீம் சொன்னால், செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுகின்றேன் உன்னிடத்திலே என்று பொருள். அவங்க செய்ய இஸ்திஃபார் செய்யறது அப்படின்னு சொன்னால், நான் இதுவரைக்கும் செய்த ஷிர்க்கை விட்டும் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு தேடுகின்றேன், குஃபரை விட்டும் உன்னிடத்தில் மன்னிப்பு தேடுகின்றேன் என்று சொல்லி இஸ்திஃபார் செய்து, பிறகு சும்ம தூபு இலைஹி, பிறகு அவன் பக்கமே நீங்கள் மீளுங்கள், தௌபா செய்யுங்கள். தௌபா என்று சொன்னால் மீளுதல், அவன் பக்கம் மீண்டவர். இதுவரைக்கும் நீங்கள் சிலைகளின் பக்கம் போயிட்டு இருந்தீங்க, பலவிதமான தவறான கொள்கையின் பக்கம் போய் கொண்டிருந்தீர்கள். அந்த தவறான ஷிர்கான குஃபரான கொள்கைகள் அனைத்தை விட்டும் நீங்கி என் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்விடத்தவர் தூபு இலை, அவன் பக்கம், அல்லாஹின் பக்கம் நீங்கள் மீண்டு வாருங்கள் என்று ஷோயிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு, என்னுடைய ரப் இருக்கின்றானே அவன் எப்படிப்பட்டவன் என்றால் எல்லா குற்றங்களையும் மன்னித்து விடுவார், எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி. நீங்கள் மன்னிப்பு தேடினா, தௌபா செஞ்சா, உடனடியாக அல்லாஹத்தாலா உங்களின் பக்கம் திரும்பிடுவோம். என்ன ரப்பி ரஹீம், நிச்சயமாக என்னுடைய ரப் ரஹீம், கிருபையாளன், கருணை உள்ளவன், அருளுள்ளவன், வதூத், ரொம்ப பாசம் உள்ளவன். அவன் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது எவ்வளவு பாசம் உள்ளவளாக இருக்கின்றாலும் அதுபோன்றல்ல, அதுபோன்று பன்மடங்கு பாசம் உள்ளவன் அல்லாஹத்தாலா என்றும் ஷோயிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இந்த வாசகங்கள்லாம், இந்த ஆயத்துகள் சொல்லப்பட்ட இந்த ஷோயிப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன இந்த வாசகங்கள் இதெல்லாம், இது வந்து ஒரு பெரிய உபதேசமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. பொதுவாக நபிமார்களிலேயே ஒவ்வொரு நபிக்கும் தனித்தனி சிறப்புகளை அல்லாஹத்தாலா கொடுத்திருந்தான். நபி ஷோயிப் அலை இஸ்லாம் அவர்கள், அவர்களுக்கு ஒரு சிறப்பான பேர் இருக்குது, ஹதீபுல் அம்பியா அப்படின்னு சொல்றது. நபிமார்களில் பெரிய பிரச்சாரகர், அவர் பெரிய சொற்பொழிவார். இப்போ நம்ம நாட்டில் சொல்ற மாதிரி அவர் வல்லவர், நல்லவர், அவர் நாவலர், அப்படி இப்படின்னு அது மாதிரி நபிமார்களே பெரிய நாவலர் ஹதரத் ஷோயிப் அலை இஸ்லாம் அவர்கள். அதனால தான் இந்த வாசகங்களை எல்லாம் அல்லாஹத்தாலா சொல்லுகின்ற, அவர்கள் சொன்ன வாசகங்களை எல்லாம் குர்ஆனில் பதிவு செய்து நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எல்லாம் இவ்வளோ உபதேசம் செஞ்சாங்க, இது பூரா போன வாரம் கொஞ்சம், இந்த வாரம் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, சில வாசகங்கள். அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க,
இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கௌமுகள் சொல்லுகின்றார்கள். காலு அவர்கள் சொன்னார்கள், யா ஷுஐபு மா நஃபஹு கசீரம் மிம்மா தகுல். ஷுஐபே, நீங்கள் சொல்றது ரொம்ப இது எங்களுக்கு விளங்கவே இல்லை அப்படின்னா. இவ்வளோலாம் கேட்டுட்டு கடைசியில் சொன்னாங்க, நீங்கள் சொல்றது ஒன்றுமே விளங்கலை அப்படின்னு. நம்மாளுகளில் சில பேர் இருக்கிறாங்க, ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பயான் செஞ்ச பிறகு நீங்கள் சொன்னதில் ரொம்ப இது விளங்கவே இல்லைங்க, அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை இப்போ அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. விளங்கலை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கல அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்துக்காதது, அதனால் உங்கள் கருத்தெல்லாம் எங்களுக்கு விளங்கவே இல்லைங்க அப்படின்ட்டு போகிற ஆளுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கடைசியில் சொன்னாங்களாம், மா நஃபஹு கசீரம் மிம்மா தகூல், நீங்கள் சொல்கிற விஷயம் எங்களுக்கு விளங்கவே இல்லை அப்படின்னு பிடிவாதமாக சொன்னது ஒன்று, அல்லது உண்மையிலேயே சொன்னார்கள் என்று வைத்துக்கொண்டால், நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னமோ மறுமை ஒன்று இருக்குது, அதில் அப்படி இருக்குது, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, தண்டனை இருக்குது, மீசான் இருக்குது, சிராத்துல் முஸ்தகீம் இருக்குது, என்னென்னமோ சொல்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை. ஏன்னா எங்களுக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, அதனால் விளங்கல் என்று சொன்னார்கள். இல்லையா, அன்னக்கு தகவல் உமூரன் ஹாயிபா மினல் பாஸ்தி வன் சூரி, எழுப்புறது, குயிர் கொடுக்கறது, கேள்வி கணக்கு கேட்கறது, அது இது அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறீங்க, மறுமையை பற்றி உள்ள விஷயங்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை என்று சொன்னார்கள். வயின்னால நராக்க ஃபீனா வாயிஃபா, இன்னும் சொல்லப்போனா நிச்சயமாக நாங்கள் உம்மை கருதுகின்றோம், நினைக்கின்றோம், ரொம்ப பலவீனமானவராக நினைக்கின்றோம், எங்களிலே பலவீனமானவராக, பலவீனமானவராக, அந்த வாயிஃப் என்பதற்கு பலவீனமானவர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அவங்க பாஷை ஹிம்யர், லிசானுல் ஹிம்யர் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கௌமுகள் பேசிய மொழிக்கு பேரு ஹிம்யர் மொழி என்பதாக. அந்த ஹிம்யர் மொழியில தாயிஃப் என்பதற்கு பார்வை குறைவானவர், சரியான பார்வை தெரியாது, கண்ணு மங்களா இருக்கு, பார்வை மங்களா இருக்கு, உம்மை பார்வை மங்களானவராகவும் நாங்கள் நினைக்கின்றோம், கருதுகின்றோம், அதனால நீங்க சொல்றதெல்லாம் தெளிவானதாக இருக்காது, உங்களுக்கு கண்ணே மங்கள், அதனால உங்க கருத்தும் மங்கள், அதனால சொல்ல முடியாது, சரியா வராது அப்படின்னு சொன்னாங்க. வயின்னா நிச்சயமாக நராக்க உம்மை நாம் கருதுகின்றோம், ஃபீனா எங்களிலே லாயிஃபன், பார்வை குறைவுள்ளவராக கருதுகின்றோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அல்லது லாயிஃபன் அப்படிங்கிறதுக்கு அரபியிலே உள்ள அர்த்தம் அப்படி வச்சுக்கிட்டா பலவீனமானவராக கருதுகின்றோம் என்று சொன்னால், லா குவத்தலக்க பத்தம் மின்னா இன் அரதுனா சுவன், இப்போ நீங்கள் செய்த இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் உங்களை திருப்பி நாங்கள் அடிக்கணும்னு நினச்சா அடிச்சிருவோம், உங்களை தண்டனை கொடுத்துருவோம், உங்களை துன்புறுத்துவோம், நீங்கள் தடுக்க முடியாது, எங்களை தடுக்க முடியாது, எங்களை தடுக்கிறதுக்குள்ள ஆற்றல் உங்களுக்கு கிடையாதுங்க, நீங்கள் ரொம்ப பலவீனமான ஆள் அப்படின்னு சொன்னாங்க என்றும் கருத்து சொல்லப்படுகின்றது. நராகஃபீனா லாயிஃப், லாயிஃப் என்பதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம். இன்னும் சொன்னார்கள் அவர்கள், வலௌ லா ரஹுத்துக்க ல ரஜம் நாக்க. ஷுஐபே அலைஹிஸ்ஸலாம், உம்முடைய கௌமுகள் இல்லை என்று சொன்னால், ல ரஜம் நாக்க, உம்மை நாம் கல்லால் எறிந்தே கொன்று இருப்போம். வமா அந்த அலைனா பி அசீஸ், நீர் எங்களிடத்தில் ரொம்ப பெரிய கண்ணியத்திற்குரியவரும் அல்ல, உங்களை கல்லாலே அடிச்சிருவோம், கேவலமானவர்களைத்தான் கல்லால் அடிப்பார்கள், குற்றம் செய்தவர்களை கல்லால் அடிப்பார்கள், அதுபோல நீங்க எங்களிடத்துல ரொம்ப மரியாதைக்குரியவரெல்லாம் கிடையாது, உங்களை மரியாதைக்காரராக நாங்கள் நினைக்கவும் இல்லை, வமா அந்த அலைனா பி அசீஸ், எங்களிடத்துல நீர் மரியாதைக்குரியவர் அல்ல, அதனால கல்லால் அடிச்சே கொண்டுடுவோம். ஏன் கொல்லாமல் இருக்கேன்னு தெரியுமா, உங்களை சேர்ந்த கவுமுகள் இருக்கிறாங்க, மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் நம்ம பக்கம் இருக்கிறாங்க, பெரிய மனிதர்கள், பெரிய வீட்டு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள கவனித்து உங்களை கொல்லாமல் விட்டுறோம் என்று சொன்னார்கள். சொல்கிறாங்களா இல்லை, சில பேர் உன்னை உதைக்கணும், அடி சரியாக கொடுக்கணும், சரி உங்கள் அத்தாவை கவனித்து நான் விட்டுறேன், போ, உங்கள் அத்தா ரொம்ப நல்ல மனுஷன், அதனால் ஒன்று விட்டுறேன், உங்கள் மாமா இருக்கார், அவர் ரொம்ப நல்ல ஆள், அதனால ஒன்று விட்டுறேன் போ, அது மாதிரி சொன்னாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இப்படி சொல்கிறாங்க, உலவுலா ரஹத்துக்கல்ல ரஜம்னாக்க, உம்முடைய ரகசியம் உம்முடைய கூட்டத்தினர் இல்லை என்று சொன்னால் கல்லால் எறிந்து உம்மை கொன்று இருப்போம். கல்லால் எறிஞ்சு கொன்றது கேவலமான விஷயம் அது, அதனால நீங்கள் வந்து ரொம்ப மரியாதைக்குரியவர் அல்ல எங்களிடத்தில், அதனால கொள்ளுவோம். வமா அந்த ஆலைனா பியாசிஸ், இப்படி சொன்னாங்க. இந்த வாசகத்தை அந்த மக்கள் சொன்னார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி அவர்களிடத்தில் மறுபடியும் சொல்லுகின்றார்கள். கால, அவர் சொன்னார், யா கோமி, என்னுடைய சமுதாயத்தினரே, அரஹதி அஸ்ஸு அலைக்கும் மினல்லாஹ், என்னுடைய கூட்டத்தினர் உங்களுக்கு ரொம்ப மரியாதைக்குரியவர்களா, அவங்கள கவனிச்சு என்ன விட்டுறீங்க, அல்லாவை விட
கண்ணியம் கொடுக்கப்படுவதற்கு அல்லாஹான் தகுதியானவன், அல்லாஹான் ரொம்ப இஜ்ஜத்திற்குரியவன், அல்லாஹுவை விட என்னுடைய கூட்டத்தினர் சிறப்பானவர்கள், நல்ல கண்ணியத்திற்குரியவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? என்னுடைய கூட்டத்தாரை கவனித்து என்னை விட்டுறதாக நீங்கள் சொல்கிறீங்க, அடிக்காமல் விட்டுடுறோம், கொல்லாமல் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னுடைய கூட்டத்தார் உங்களிடத்தில் ரொம்ப கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹை விட அல்லாஹ் உங்களிடத்தில் கண்ணியமா இல்லையா என்று கேட்டார்கள். ஆலை கேட்டார், யா கௌமி, என்னுடைய சமுதாயத்தினரே, அரஹதி ஆஸ்வாலைக்கும் மினல்லாஹ், அல்லாஹுவை விட உங்களுக்கு என்னுடைய கூட்டத்தினர் கண்ணியத்திற்குரியவர்களா? அத்தத்திருக்கோனி லியாஜலி கௌமி வலா தத்திருக்கோனி யோல்லாமல் ஜனாபிர் ரப்பி தாலா, அல்லாவுடைய கண்ணியத்தை கருதி என்ன விட்டுடாம விட்டுட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அல்லாவுடைய கண்ணியத்தை கருதி அல்லாவுடைய ரசூலா நீங்கள் இருக்கிறீங்க, அதனால நாங்கள் விட்டுடுறோம் அப்படி சொன்னால் அல்லாவுக்கு மரியாதை தர்றதாக ஆகுது. உங்களுடைய கவுமுகள் ரொம்ப மரியாதைக்குரியவர்கள், அதனால உங்களை விட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாவை விட அந்த கவுமுகள் ரொம்ப சிறந்தவர்கள் என்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க என்று கேட்டார்கள், சொன்னார்கள் ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வத்தகசுமோஹு வராஅக்கும் மஹிரியா, நீங்கள் இந்த வார்த்தை இந்த வாசகத்தின் மூலமாக நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹுவை உங்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டீங்க. சாதாரணமாக ஒரு அலட்சியப்படுத்தக்கூடிய நிலையிலே நம்ம ஒரு வாசகத்தை சொல்லுவோம், முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டான், நான் சொன்ன வாசகத்தை எல்லாம் நான் சொன்ன உபதேசத்தெல்லாம் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டான், பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்றான், வத்தகசுமோஹு, அல்லாஹுவை நீங்கள் ஆக்கி கொண்டீர்கள், வராஅக்கும் லஹிரியா, உங்களுடைய முதுகுக்கு பின்னால் உள்ளவனாக ஆக்கி கொண்டீர்கள். அல்லாஹ் ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு என்னுடைய கவுமுகள் ரொம்ப உயர்ந்தவர்கள் இஜ்ஜத்துள்ளவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இது ரொம்ப தவறானது என்று சுட்டி காட்டினார். இன்ன ரப்பி பிமா தாழ்மலூன முஹீத்து, நிச்சயமாக என்னுடைய ரப்பு நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கின்றான், முற்றிலும் அறிந்தவனாக இருக்கின்றான். நீங்கள் செய்யறது எல்லாத்தையும் பரிபூர்ணமாக தெரிஞ்சிருக்கிறான், அதற்குரிய தண்டனை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுப்பான். எதுவுமே நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமும் என்னுடைய ரப்புடைய அறிவை விட்டு மறைந்ததல்ல, அவனுடைய பார்வையை விட்டு மறைந்ததல்ல, அவனுடைய கட்டுப்பாட்டை விட்டு மறைந்ததல்ல, எதுவுமே அவனை விட்டு மறையாது, எல்லாம் தெரியும், நீங்கள் செஞ்சது பூரா அவனுக்கு தெரியும், அவன் அறிந்திருக்கின்றான். அதனால் ஒரு நாள் வரும், அந்த நாளில் அதற்குரிய தண்டனையை அல்லாஹாலா உங்களுக்கு கொடுப்பான் என்று சொன்னார்கள். பிறகும் சொன்னார்கள், இது கடைசி கட்டம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்து செய்து கடைசியில் இப்படி சொல்கிறாங்க, வயா கௌமி யாமலு அலா மகானத்திற்கும் இன்னி ஆமில், என்னுடைய சமுதாயத்தினரே, யாமலு அலா மகானத்திற்கும், உங்களுடைய நிலையிலே நீங்கள் அமல் செய்யுங்கள். நான் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அமல் செய்யுங்க, உங்களுடைய முறைப்படிக்கு நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யக்கூடிய என்ன நினைப்பு இருக்கின்றதோ, எப்படி செய்கின்றீர்களோ, எப்படி நோக்கம் இருக்கணும், அந்த நோக்கப்படி நீங்கள் செய்யுங்கள். அலா மக்கானத்துக்கும் என்று சொன்னால் அலா தரீக்கத்துக்கும் அலா ஹாலாத்திக்கும், உங்களுடைய நிலையின்படி, உங்களுடைய வழியின்படி, உங்களுடைய முறையின்படி செய்து கொள்ளுங்கள். இன்னி ஆமிலுன், நான் என்னுடைய முறைப்படிக்கு அமல் செய்து கொண்டிருக்கின்றேன், நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன், நீங்கள் என்ன செய்யணும் அதை செய்யுங்க. கடைசியாக சொல்லி சொல்லி பார்த்து கடைசியில் சொல்கிறோமா இல்லையா? பையனை பார்த்து வீட்டில் பையன் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறேன், நீ செய்கிறதெல்லாம் செய்யடா, நீ என்ன செய்யணுமோ அதை செய், நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் செய்யறதெல்லாம் செய்யுங்க, நான் செய்யறதையும் செய்கிறேன். விரைவிலே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள். மை யஹ்தீஹி அதாபும் யுஹ்ஸீஹி, அழிக்கும் அழிக்கக்கூடிய தண்டனை யாருக்கு வரும் என்று தெரிந்து கொள்வீர்கள், அழிவுக்குரிய தண்டனை யாருக்கு வரும் அப்படின்னு விரைவிலேயே தெரிந்து கொள்வீர்கள். ஒமன் ஹுவ காதிப், யார் பொய்யர் என்பதையும் தெரிந்து கொள்வீர்கள், விரைவிலேயே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எதிர்பார்த்து கொண்டிருங்கள், கடைசி முடிவு என்ன வரும், எப்படி ஆகும், என்ன தண்டனை வரும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். இன்னி மழக்கும் ரகீப், நிச்சயமாக நானும் உங்களுடன் சேர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கேன், உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன், நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். கடைசியாக சொல்லி சொல்லி கேட்கல, கடைசியில் நீண்ட காலத்துக்கு பின்னால் தான் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது, கடைசி கட்டத்தை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்து சொல்லி காட்டுகின்றான். வலம்மா ஜா அம்ருனா, நம்முடைய தண்டனை வந்த பொழுது, அதே மாதிரி தண்டனை முதல்ல சொன்னமே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, அதாவது ஷுஐப் அலை இவங்க
சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோபங்களுக்கு வந்த தண்டனை, அதே மாதிரி தண்டனை இவர்களுக்கு வந்தது. ஒரு பெரிய சப்தம், அந்த சப்தத்தின் காரணமாக ஒரு நிலநடுக்கம், எல்லாரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். அதை அல்லாஹ் சொல்லுகின்றான், வலம்மா ஜா அம்ருனா, நம்முடைய தண்டனை வந்த பொழுது, நஜ்ஜைனா ஷுஐபன் வல்லதீன் ஆமனு மஅஹு, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடன் ஈமான் கொண்டவர்களையும் நாம் காப்பாற்றினோம், பி ரஹ்மத்தின் மின்னா, நம்முடைய கருணையின் காரணமாக, நம்முடைய ரஹமத்தின் காரணமாக காப்பாற்றினோம். இப்போ காப்பாற்றப்பட்டதும் அவங்க கொண்ட ஈமானின் காரணமாக அல்ல, அவர்கள் அந்த நபியை ரசூலை நம்பியதின் காரணமாக அல்ல, அவர்கள் நல்ல அமல்கள் செய்ததின் காரணமாக அல்ல, இதெல்லாம் அவர்கள் அல்லாஹை நம்பியது, ரசூலை நம்பியது, நல்ல அமல்களை செய்தது, அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து ரஹமத்து கிடைப்பதற்கு காரணமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காரணம் தான் அசல். நமக்கு அப்படித்தானே, நம்முடைய அமல்கள்னால யாரும் சொர்க்கம் செய்யல முடியாது. அதில் சொல்லப்பட்ட ஹதீஸு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே யாரும் யாரையும் அவருடைய அமல் காப்பாற்றி விடாது என்று சொன்னார்கள். நீங்களுமா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது, நானும் தான், இல்லா அங்க தகம்மதனி அல்லாஹு தாலா பிரஹமதிஹி, அல்லாஹு தாலா தன்னுடைய கருணையின் காரணமாக என்னை அணைத்து கொண்டால் தவிர, மூடிக்கொண்டால் தவிர, நானும் தான் என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டுதான் காப்பாற்றப்பட வேண்டும், தண்டனையிலிருந்து தப்பிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹமத் எல்லாம் முடியாது. இப்போ இங்கே காப்பாற்றியது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்றியது அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை கொண்டு காப்பாற்றினான் என்று குறிப்பிடுகின்றான். வலம்மா ஜா அம்ருனா, நம்முடைய தண்டனை வந்த பொழுது, நஜ்ஜைனா ஷுஐபன் வல்லதீன் ஆமனு மஅஹு, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடன் ஈமான் கொண்டவர்களையும் நாம் காப்பாற்றினோம், பி ரஹமத்தின் மின்னா, நம்மிலிருந்து உண்டான ரஹமத்தின் மூலமாக காப்பாற்றினோம். அநியாயம் செய்தவர்களை ஒரு பெரும் சப்தம் பிடித்து கொண்டது, பயங்கரமான ஒரு சப்தம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சப்தத்தை போட்டார்கள். ஒரே ஒரு சப்தம் தான், சாதாரணமாக ஒரு பெரிய இடி இடிக்கும் பொழுது ஹார்ட் பலவீனமாக உள்ளவர்கள்லாம் செத்து போயிடுவாங்க. பார்க்குறோம், ஹார்ட் ரொம்ப பலவீனமாக இருக்குது, திடீர்னு ஒரு பெரிய இடி சத்தம் வந்தால், அது மாதிரி ஒரு பெரிய இடி எவ்வளவு சப்தம் இருக்கின்றதோ, காதை செவிடாக்கக்கூடிய சப்தம், அதுபோன்று பல ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான வேல்யூஷன் உள்ள சக்தி உள்ள ஒரு சப்தம் அது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சத்தம். அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு சத்தம் போடுறாங்க. அந்த சத்தத்தின் காரணமாக அவர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க? வஹதத்தில் லதீன வலமுஸ்ஸைஹா, அநியாயம் செய்தவர்களை ஒரு பெரும் சப்தம் பிடித்து கொண்டது. பாஸ்பஹு, இது ராத்திரி நேரத்தில் அந்த சத்தம், இரவுடைய பிற்பகுதியில் அந்த சத்தம் கேட்டுச்சு. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு ஆள் கூட இல்லை. பாஸ்பஹு, காலையில், அதிகாலையில் அவர்கள் ஆகிவிட்டார்கள். பி தியாரிஹிம் ஜாசிமீன், அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே மையத்துகளாக ஆயிட்டார்கள், யாருமே இல்லை. மையத்துகளாக சொன்னால் எல்லாம் குப்புற விழுந்து, முழங்காலில் முழங்காலின் மீது அப்படியே குப்புற விழுந்து, ஜாசிமீன் அப்படின்னு சொன்னால் பாரிக்கீன அலர் ருகப், அவருடைய முழங்காலின் மீது கீழே விழுந்து குப்புற விழுந்து எல்லாம் மையத்தாக இருக்கிறாங்க. எல்லாம் மையத்துகளாக தங்களுடைய வீடுகளிலே அவர்கள் காலை நேரத்தில் ஆகிவிட்டார்கள். புதுசாக யாராவது ஒருத்தர் அந்த ஊர் பக்கம் அந்த நேரத்தில் வந்திருந்தா, அழிஞ்சு எல்லாம் நாசமாகி எல்லாம் முடிஞ்சு போச்சு, யாருமே இல்லை, ஊரே காலி. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களை சேர்ந்தவங்களும் வெளியே போயிட்டாங்க. இப்போ புதுசாக யாராவது வெளியூர்லேருந்து அந்த ஊருக்கு வந்திருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த இது இந்த இடம் வந்து இதுவரைக்கும் ஊராகவே இல்லை, எந்த மனிதரும் இந்த இடத்துல வசித்ததே கிடையாது, மனித வாசமே இந்த இடத்துல கிடையாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு, சுத்தமா எல்லாம் காலி. அல்லம் யவனவ் ஃபீஹா, அதிலே அவர்கள் வாழ்ந்திராததை போல, இருக்காததை போன்று ஆகிவிட்டது. அதுக்கு முன்னால் அங்கே ஜனங்களே இல்லாதத போல ஆயிடுச்சு அந்த ஊர். அல்லம் யவனவ் ஃபீஹா, அதிலே அவர்கள் வசித்திருக்கவில்லையே அது போன்று ஆகிவிட்டது. அலா போதல்லி மதியன் கமா பாய்தத் சமூது, முன்னால சமூதுடைய கூட்டத்தினர், சமூத் என்ற கூட்டத்தினர், அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோமுடைய கூட்டத்தினரை பற்றி சொல்லப்பட்டது. இதே மாதிரி ஒரு அழிவு, ஒரு பெரிய சப்தம் கேட்டது, எல்லாம் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சப்தத்துக்கும் இந்த சப்தத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லப்படுகின்றது. அவர்களுக்குரிய சப்தம் பூமி கீழே இருந்து, இவர்களுக்குரிய சப்தம் பூமியிலிருந்து வந்தது, இல்லை அவர்களுக்குரிய சப்தம் பூமியிலிருந்து வந்தது, இவர்களுக்குரிய சப்தம் வானத்திலிருந்து வந்தது என்பதால், ஒரு பெரிய சப்தம் பூமிக்கு கீழே இருந்து கேட்டது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோமுகளுக்கு எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. அதே போல இவர்களுக்கு வானத்தில் மேலிருந்து சத்தம் வந்துச்சு, இவர்கள் அழிந்து விட்டார்கள்.
நபிமார்களுடைய அந்த கூட்டம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு நபிமாருடைய கூட்டமும் ஒரு விதமான ஒவ்வொரு விதமான தண்டனையை கொண்டு அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளப்பிரளயம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோமுகள் அந்த பூகம்பம், அப்புறம் கல் மாறி பிழிந்தது அப்படின்லாம் சொன்னோம். இது மாதிரி பல தண்டனைகள் வந்திருக்கு. ஒரே ரெண்டு கோமுகளுக்கு, ரெண்டு நபிமாருடைய கோமுகளுக்கு ஒரே விதமான தண்டனையை கொண்டு அழிக்கப்பட்ட இந்த ரெண்டு நபிமார் மட்டும்தான், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி தண்டனை, சப்தம், ஒரு பெரிய சப்தம, பேரடி, உடனே எல்லாம் மௌத்தாயிட்டாங்க. ஆனால் அதுலேயும் கூட வித்தியாசம் இருக்குது, இது கீழே இருந்து அது மேலே இருந்து அப்படி. அல்லம் யகனோஃபியா அலா புஅதல்லி மதியன், மதியன் வாசிகளுக்கு வந்த அழிவு அறிந்து கொள்ளுங்கள், மதியன் வாசிகள் அழிவுக்குள்ளானவர்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். கமா பாய்தத் சமூது, சமூதுடைய அந்த கூட்டத்தினர் அழிக்கப்பட்டதை போன்று, அவர்கள் அழிவுக்குரியவர்களாக ஆனதை போன்று இவர்களும் ஆகிவிட்டார்கள், அதே போன்று இவர்களும் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹாலா சொல்லுவதன் மூலமாக ரெண்டு கூட்டத்தாரும் ஒரே விதமான தண்டனையை கொண்டு பேரிடி சத்தம் கேட்பதின் காரணமாக, கேட்டதின் காரணமாக ரெண்டு பேரும் அழிஞ்சிட்டாங்க ரெண்டு கூட்டமும் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார். ஆக அல்லாஹாலா நபிமாருடைய சரித்திரங்களை சொல்லுவதன் மூலமாக மற்ற மனிதர்களுக்கு படிப்பினையாக இதனை விளக்கி காட்டுகின்றான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய தண்டனையை பயப்பட வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தால் நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையில் ஒரு தண்டனை வரும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரக்கத்தின் காரணமாக, அவர்களுடைய ரஹமத்தின் காரணமாக அல்லாஹாலா தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கின்றான். ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தினர் யாரும் அழிக்கப்பட மாட்டார்கள். அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே அழிக்கப்பட்டார்கள் ஒட்டுமொத்தமாக. யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை தவிர, அந்த நபியை தவிர மற்ற எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டார்கள். ஒரு மனிதர் கூட அந்த இடத்துல கிடையாது என்ற நிலை ஏற்படும். ஆனால் இப்போ அப்படி அல்லாஹாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தின் காரணமாக ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டான். ஆனால் சில சில அழிவுகள் ஏற்படும், சில நேரங்களில் ஏற்படும். அது நிறைய நம்ம பத்திரிகைகளில் பார்க்குறோம், மற்ற செய்திகளில் நம்ம கேட்குறோம். கூட்டம் கூட்டமாக அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஒரு விமானம் கவிழ்ந்து விழுந்து விடுகின்றது கீழே, அது 100 பேர் இருந்தாங்க, 200 பேர் இருந்தாங்க, 500 பேர் இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க எல்லாரும், ஒரு ஆள் கூட மிச்சம் இல்லை என்று கேள்விப்படுகின்றோம். ஒரு கப்பல் கவிழ்ந்து விட்டது, அதில் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க, அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுகின்றோம். ஒரு பஸ்ஸில் 55 பேர் இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க 2 பேர். தினந்தோறும் இந்த நிகழ்ச்சி நடக்காத நாளே கிடையாது இல்லையா, தினந்தோறும் நடக்குது. லாரியும் வேணும் மோதி கொண்டது, வேனிலிருந்து 10 பேர் அதே இடத்தில் பரிதாபமாக செத்தார்கள் அப்படின்னு போடுவான். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஒரு நாளைக்கு பேப்பரில் அந்த மாதிரி ஆபத்தில் விபத்தில் இறந்தவர்கள் அப்படின்னு கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு 200-300 பேர் தேர்வாங்க அதில். அது அந்த பேப்பர்காரனுடைய செய்தி, அவனுக்கு தெரியாத செய்தி ஏராளமாக இருக்கும். ஒரு 3000 பேர் செத்துருந்தாங்கன்னா ஒரு 300 பேர் அவனுடைய கணக்கு வருவாங்க. அது மாதிரி இன்னொரு பேப்பரை பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர செய்திகளை போட்டுருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க போட்டிருப்பாங்க. இப்படி அழிக்கப்படுவது என்பது, கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுவது என்பது அந்த அழிவாக ஆகாது, அது ஒட்டுமொத்தமான அழிவு. இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுகின்றது. இதையும் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு கவனம் வர வேண்டும். அல்லாஹாலாவுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றாவிட்டால், அல்லாஹை பயந்து வாழாவிட்டால் இம்மாதிரியான தண்டனை, இதுவும் ஒரு தண்டனையாக ஆக்கப்படும். பொதுவாகவே ஒரு விஷயம் மூமினானவருக்கு ஏற்பட்டால் அது ரஹமத்தாக மாறும், மூமின் அல்லாதவருக்கு ஏற்பட்டால் அது தண்டனையாக மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் அல்லவா, திடீர் மரணம், மௌத்துல் ஃபுஜா, திடீர் என்று ஒரு மனிதன் இறந்து விடுவது, அவர் மூமினாக இருந்தால் அவருக்கு அது லாபம், நன்மையானது. அவர் மூமின் அல்லாதவராக இருந்தால், காஃபிராக இருந்தால் அல்லது பாவியாக இருந்தால் அது அவருக்கு மிகப்பெரிய தீமையை விளைவிக்கக்கூடியது. ஏனென்றால் மூமின் அல்லாதவர் மௌத்துக்கு தயாராக இருந்திருக்க மாட்டார், இல்லை தௌபா செஞ்சிருக்க மாட்டார், இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்க மாட்டார், பாவங்களை விட்டு நீங்கி இருக்க மாட்டார், பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு மௌத்து வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பாவத்தோடவே அப்படியே மௌத்தாயிடுவார். அப்போ அதற்குரிய தண்டனை அவருக்கு இருக்கும். ஒரு மூமினான மனிதராக இருந்தால் எந்த நேரத்திலும் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பார், தௌபா செய்து கொண்டே இருப்பார், நல்ல அமல்களை செய்து கொண்டே இருப்பார், அல்லாவுடன் தொடர்புள்ளவராகவே இருப்பார். திடீர் மௌத்து வந்ததுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எப்பவும் எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கிறார். அதனால அவர் இஸ்திக்ஃபார் தௌபா உடனே அல்லா அல்லான்னு சொல்லிட்டு மௌத்தா போயிடுவார். அதனால திடீர் மௌத்துக்கு ஒரே விஷயம்தான், திடீர் என்று மௌத்து வருவது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் ஒருத்தருக்கு நல்லது இன்னொருத்தருக்கு கெட்டது. இது போன்ற உள்ள சூழ்நிலை மனிதர்களுக்கு ஏற்படும். ஆகவே மூமினாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹை பயந்து எல்லா நேரங்களிலும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மௌத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்பதை எதிர்பார்த்து, அதாவது அல்லாஹ்வுடைய தண்டனை வரக்கூடிய நேரத்தில் அப்படி வந்தால்
நாம் மூமின்களாக மௌத்தாக வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை